கோயில் ரமதான ஒரு மிக விரிவாக இந்த கருத்தரங்கத்தினுடைய பல்வேறு பரிணாமங்களை பற்றி கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். எனக்கு பின்னாலே அரசு அவர்கள் தோழர் யாதவ் அவர்கள் தோழர் செல்வார்கள் தோழர் கரீம் அவர்கள் பல்வேறு தலைப்புகளை இந்த சாகித்யத்தை பற்றி விரிவான கருத்துக்களை முன்வைத்து பேசுகிறார். எனக்கு சாதி எதிர்ப்பின் சுய சாதி எதிர்ப்பின் பங்கு என்கிற ஒரு தலைப்பை பேச வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். சாதி எதிர்ப்பு அப்படிங்கிறத பார்த்தோம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஜாதியை எதிர்க்கிறவர்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி கேட்டீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு ஜாதி எதிர்ப்பு கட்சி, கொங்கேஸ்வரன் கட்சி ஒரு ஜாதி எதிர்ப்பு கட்சி, எல்லா கட்சியுமே ஒவ்வொரு ஜாதி எதிர்ப்பு கட்சி தான். ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் அவங்க ஜாதியை தவிர மற்ற ஜாதியெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜாதி எதிர்ப்புலாம் இங்கே வந்து இருந்து அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உண்மையான ஜாதி எதிர்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து சுயஜாதி எதிர்ப்புலேருந்து தொடங்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நமக்குள்ள வந்து ஒரு ஆழமான ஒரு பரிசீலனை தேவை அப்படிங்கிறதால தான் இந்த தலைப்பை எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு. பொதுவாக இப்போ ஜாதியை பற்றி ஒரு வாதம் தமிழகத்தில் எல்லா தரப்பினாலும் முன்வைக்கப்படுகிற விவாதிக்கப்படுகிற ஒரு கருப்பொருளாக மாறி இருக்கிறது என்பது முதலில் நாம் எல்லோரும் வரவேற்க வேண்டிய ஒரு அவசியம். ஏன்னா கடந்த காலங்களில் ஜாதி என்ற பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனை ஆழமாக ஊடுருவி சமூகத்தின் பல்வேறு தளங்களில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அப்படியெல்லாம் ஏதும் ஒன்றும் இந்த சமூகத்தில் இல்லை, அப்படி அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று மௌனமாக அதை நடந்து போகிற ஒரு செயல்பாடு தான் தமிழகத்திலே இதுவரை இருந்திருக்கிறது. எனவே ஜாதியை பற்றிய வாதங்கள் முன்னுக்கு வருவது என்பது தமிழகத்திலே அருகி போயிருந்த ஒரு சூழல். இப்பொழுது வெகுஜன ஊடகங்கள் என்று சொல்லப்படுபவர்கள் கூட ஜாதியை பற்றி இன்றைக்கு எழுதவும் வாதிக்கவுமான ஒரு சூழல் இன்றைக்கு தமிழகத்தில் தொடங்கியிருக்கிறது. இந்த ஒரு சூழல் கூட தமிழகத்தில் மட்டும்தான் இருக்க முடியும். வேறு எந்த மாநிலத்திலும் ஜாதி எதிர்ப்பு என்கின்ற ஒரு தளத்தில் நின்று சிந்திப்பதற்கோ விவாதிப்பதற்கோ கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கோ இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்டமான ஒரு தளம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதை பற்றிய விவாதங்களும் எப்போ நடப்பதாகவும் தெரியும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதை பற்றிய விவாதங்கள் நடந்து கொண்டது. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இதை பற்றிய விவாதங்கள் இருந்து கொண்டிருக்கிறது? இதற்கு முன்னால் இருக்கின்ற சமூக என்ன தமிழ்நாட்டினுடைய இந்த மெட்டீரியல் கண்டிஷன் சொல்ற சமூகத்தினுடைய அந்த இந்த மண்ணுக்குள்ள ஒரு தளம் எப்படி அமைந்திருக்கிறது என்கின்ற வரலாறுகளை நாம் முன்னோக்கி பார்க்கிற போது இதற்கு பின்னால் நீண்ட நெடுங்காலமாக சாதி எதிர்ப்புக்கான ஒரு போராட்ட களம் ஒரு போராட்ட தளம் தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு அது அவ்வப்போது பல நிலைகளில் தேக்கமுற்று தேக்கமுற்ற காலத்திலும் கூட எங்கிருந்து ஏதோடு ஒரு குரல் ஜாதி எதிர்ப்பிற்காக தமிழகத்தில் தொடர்ச்சியாக விழித்துக் கொண்டே இருந்து தமிழகத்திலே அந்த ஜாதி எதிர்ப்பு என்கின்ற ஒரு சிந்தனை படிநிலை ஒரு பொதுநிலையாக காப்பாற்றப்பட்டு வந்திருக்கின்ற ஒரு தொடர்ச்சியான நிகழ்வுகளுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் அதை பற்றி ஒரு வாதம் நடக்கிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். பொதுவாக ஜாதி இப்பொழுதெல்லாம் யார் பார்க்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இப்பொழுது பொதுவாக மேலக்கிறார்கள். இப்பெல்லாம் யாருக்கு ஜாதி பார்க்கிறாங்க என்று சொல்லுகிறார்கள். எங்கெங்கே ஜாதி எல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். இப்ப சாதாரண ஒரு மெட்ரிமோனியல் காலத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் மணமகன் மணமகள் தேவை அப்படிங்கிற ஒரு விளம்பர பகுதிகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து எந்த ஜாதியில என்ன பிரிவில் இருக்கிறவங்களுக்கு, அதற்கு பிறகு குவாலிஃபிகேஷன், அதற்கு பிறகு வயது, அதற்கு பிறகு என்ன நிறம் அப்படிங்கிறது வருது. முதல்ல வந்து ஜாதகா வருது, அப்புறம் வயசு வருது, அப்புறம் குவாலிஃபிகேஷன் வருது, அப்புறம் என்ன நிறம் சாய்ஸ் அப்படிங்கிறது தான் வருது. இதில் வந்து ஜாதி மதம் ஒரு தடை இல்லை
என்ன சில விளம்பரங்களும் பத்திரிகையில வருது. அப்படி வரக்கூடிய விளம்பரங்கள்ல போய் அந்த விளம்பரங்கள் கூடாத போய் பார்த்தோம் நேரா பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா யாருமே தடை இல்லை என்று சொல்றவங்க அது ஒரு ஆப்ஷனா தான் வச்சிருக்கிறாங்க. அப்படி விளம்பரம் கொடுத்து அந்த வர்ற கேண்டிடேட் அந்த விண்ணப்பங்கள்ல கூட ஜாதிக்காரங்க யாராவது இருக்கிறாங்களா என்று தேடி பார்க்கின்ற ஒரு சூழல் தான் வந்து ஜாதி மதம் தடை இல்லை என்பதற்குள்ளே இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்லை தலித்து நீங்களாக என்ற ஒரு விளம்பரங்கள் அதுவும் வெளிப்படையாக இல்லை. தலித் வேண்டாம் பீஸ்ஃபுல்லா இருந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு வந்து விட்டது. இப்ப இந்த பின்னணியில சில ஜாதி அமைப்புகள் ஜாதி வெறி சங்கங்கள் இந்த ஜாதி வெறியை தூண்டி விட்டு கொண்டு தங்களுக்கு அணிதிரட்டி கொண்டு திருநிலை ஒரு கூட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படி ஒரு கலாச்சார காவலர்களாக ஜாதியின் காவலர்களாக அங்கே வந்து இப்படிப்பட்ட வன்முறைகள் ஈடுபடுவது ஜாதி பஞ்சாயத்தை நடத்துவது என்ற செய்திகளும் அப்பப்ப வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டது. பொதுவாக இந்த ஜாதி என்பதற்கான அடிப்படையான ஒரு பண்பு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா சமூகத்தை வந்து தேக்கமடைய வைத்திருக்கிற ஒரு மிக மோசமான ஒரு அமைப்பு. உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லாத ஒரு அமைப்பு தான் இந்த ஜாதி அமைப்பு. இந்த ஜாதி அமைப்பு சமூகத்தை வந்து தேக்கமடைய வைத்திருக்கு. இதை கார்ல் மார்க்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு பிரிட்டிஷ்காரர்கள் வருவதற்கு முன்பு இந்த சமூகம் வந்து ஒரு தேக்கமுள்ள ஒரு சமுதாயமாக இருந்திருக்கு. பிரிட்டிஷ்காரர்கள் வந்து அவரோடு போட்டு மற்ற போக்குவரத்து தொடர்புலாம் ஏற்படுத்துகிறோமா தேக்கம் அடைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தேக்கமுள்ள ஒரு சமுதாயமாக சமூகத்தை மாற்றி போட்டதில் ஜாதியினுடைய ஒரு பங்கு இன்றைக்கு இருந்து கொண்டு அந்த தேக்கத்தை உடைப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இங்கே பின்பற்றப்பட்டன. சமூக நீதியில்லா அந்த தேக்கத்தை ஜாதியினுடைய தேக்கத்தை உடைப்பதற்கு ஜாதியின் பேரால் முன்னெடுத்து தள்ளப்பட்ட மக்களை வந்து ஒரு சமூக தளத்தில் சமத்துவ நிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இடஒதுக்கீடு போன்றவர்கள்லாம் வரப்பட்டன. ஆனால் இடஒதுக்கீடால் பயன்படுத்தப்பட்டு மேலே வந்தவர்கள் திரும்ப வந்து ஒரு ஜாதி எடுக்கிறதுல ஏதோ ஒரு நிலையில தங்களை தக்க வைத்துக் கொண்டு தங்கள் பெற்ற கல்வியையும் தாங்கள் பெற்ற அதிகாரத்தையும் தனக்கு கீழே இருக்கின்ற ஜாதிகளை ஒடுக்குவதற்கும் தனக்கு மேலே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற ஜாதியினுடைய கலாச்சாரத்துடைய மதிப்பீடுகளை உருவாக்கிக் கொள்வதற்குமான ஒரு இயங்குதளத்தில் தான் சாதி அமைப்புகளும் திரும்ப திரும்ப சுற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில இன்றைக்கு பார்த்துக்கொண்டு அப்போ ஒரு மனிதர் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுயநலத்தின் அடிப்படையில் முதல்ல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை தன்னுடைய பெண்ணுக்கு மாப்பிள்ளை தருகிற ஒருவர் இருக்கிறார் பெண் வைத்துக் கொள்ளணும்னு சொன்னார். அவர் முதல்ல வந்து ஒரு பெண்ணுக்கு சுய ஜாதியில சொந்த ஜாதியில நல்ல சரியான பார்த்து ஏற்பாடுலாம் பண்ணி திருமணத்தை முடிக்கிறார். முடித்து விட்டு அந்த திருமணம் வந்து ஒரு முறித்து போன ஒரு திருமணமாக மாறிவிட்டது இல்லை விவாகரத்து உள்ள திருமணமாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணு திரும்ப வீட்டுக்கு வந்தது. அப்போ இந்த பெண்ணுக்கு ரெண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கு அவங்க வந்து மாப்பிளை தடுக்கிற முயற்சியில் ஈடுபடுகிறாங்க. முதல் திருமணத்தை வந்து சுத்த ஜாதிக்குள்ள தட்டி பார்த்து திருமணம் செய்து கொண்டிருந்தவர் அதே ஜாதிக்குள்ள மனமுறிவு ஏற்பட்ட ஒரு பெண்ணை வந்து இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்வதற்கு அதே ஜாதிக்குள்ளே அதே ஜாதி உள்ள மாப்பிள்ளைகள் கிடைப்பார்களா என்று தேடி பார்த்தீங்கன்னா அவர்கள் கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அரிதான விஷயமா மாறி போகுது. அப்போ இவருடைய பிரச்சனை நான் சொன்னால் எப்படியாவது தன்னுடைய மகளுக்கு வந்து ஒரு திருமணம் முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் நிர்பந்தம் அவருக்கு தள்ளப்படும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இது மாதிரி பொண்ணு வந்து இது மாதிரி வந்து வந்துருச்சு விவாகரத்து வந்துருச்சு அதுக்கு நல்ல மாப்பிள்ளை வரும் மாப்பிள்ளை வந்து அப்போ சொல்லுவாங்க அப்போ என்ன கண்டிஷன் போடுவாங்கன்னா மாப்பிள்ளை வந்து நல்ல பையனாக இருந்தால் போகும் ஜாதியாக இருக்கும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறப்ப ஜாதி எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சுயநலம் வர்றப்ப ஜாதி விடுவதற்கு அவர்கிட்ட அதே மாதிரி வீட்டில் வந்து 38 வயசு 40 வயசுல கொண்டாயிடுச்சுன்னு நான் சொன்னால் 38 40 வயதுல வந்து மாப்பிள்ளையை தேர்றதுல அவனுக்கு சிக்கல் வரும். இப்போ அதற்கேற்ற மாப்பிள்ளை அதற்கான கல்வி தகுதியோட குவாலிஃபிகேஷனோட கிடைக்க மாட்டேன். அப்போ கிடைக்கிறப்ப என்ன சொல்றான்னு சொன்னால் இந்த வயதுக்கு வந்து நான் ஏதாவது மாப்பிள்ளையை பாருங்க நல்ல பயனாக இருந்தால் போகும் என்று சொல்லுகிற ஒரு நிலைமைக்கு அப்போ வந்து அவங்க நல்ல அப்போ தன்னுடைய சுயநலம் சமூக சார்ந்த ஜாதி சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர் சமூகம் விதிக்கின்ற சாதிய பண்பாடு சாதி நெறிமுறைகள் சாதியின் அமைப்பால் உருவாக்கம் கட்டமைக்கப்படுகின்ற கௌரவம் இவைகளை காப்பாற்றிக் கொள்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு ஜாதிய சமூகம் தான் ஜாதியை கடந்து செல்ல விரும்பினாலும் கூட தன்னை சுற்றி இருக்கிற ஜாதிய சமூகம் தன்னை அவமதிக்கும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக நான் வந்து மாமா என்ன சொல்லுவான் பச்சைக்காரன் சொல்லுவான் சுத்தக்காரன் என்ன சொல்லுவான் அவன் என்ன சொல்றான் கல்யாண பொண்ணு ஓடிடுச்சு எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு என்று சொல்ற சுத்தி இருக்கிற சாதியத்தினுடைய சுத்தங்களும் உறவுகளும் திணிக்கின்ற ஒரு கட்டுப்பாட்டின் கீழே இந்த ஜாதி என்று தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு சமூகம் தள்ளப்பட்டது.
அதைய மீறி அதே சமூகத்திற்கு வராங்கன்றப்ப எனக்கு சொந்தக்காரனா வந்து என்ன கிட்ட உதவியா போறான், நாளைக்கு நல்லதுன்னு சொன்னா சொந்தக்காரனா வந்து எனக்கு உதவ போறான், எனக்கு என்ன பொண்ணுதான வாழ்க்கை முக்கியம், அதனால எனக்கு நீங்க பாருங்க வேற காரியம் இருந்தாலும் பொண்ணு பரவாயில்லை என்று சொல்றப்ப அப்போ ஒரு சுயநலன்றது அந்த ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக தான் அவனுக்கு அப்ப சமூகத்துல ஒரு தேவை ஏற்படுகிற போது ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிற போது ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகிற போது அவன் இந்த ஜாதியை விட்டு கடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதராக மாறக்கூடிய நிலையில சமூகம் இருக்கு. ஆனால் இயல்பான ஒரு சமூக போக்குல அது சுயநலம் சார்ந்து சமூக உறவுகளை சார்ந்து ஜாதியை எடுக்க பிடித்துக் கொண்டு அந்த ஜாதி கௌரவத்துக்கு மூழ்கி கிடக்கின்ற ஒரு சமுதாயமா இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கு. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அந்த மூளைச்சாவு அடைந்தவர்களுடைய உடல் உறுப்புகளை உடையாக வழங்குகின்ற எண்ணிக்கை வந்து இந்தியாவிலேயே தமிழகம் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. இப்போ தன்னுடைய பையன் வந்து அல்லது தன்னுடைய மகன் ஒரு மூளைச்சாவில் இறந்து விட்டார், முகத்தில் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னா உடனே அவருடைய பெற்றோர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னுடைய பையன் இறந்து போயிட்டான், அதனால அவருடைய உடலில் இருக்கிற கண், அவருடைய இதயம், அவருடைய நுரையீரல், அவருடைய கல்லீரல், இந்த எல்லா உறுப்புமே இன்னொருவர்களுக்கு வந்து உடலுக்கு போய் இருக்கட்டும், இன்னொருத்தவங்க உடலுக்கு போய் இருந்து என்னுடைய மகனுடைய என்னுடைய மகனுடைய உறுப்புகள் வந்து இன்னொருத்தவங்க உறுப்புல போய் இருந்து அவங்க வந்து அதை பயன்படுத்துகின்ற போது என்னுடைய பிள்ளையோ பொண்ணோ வந்து வாழ்கிறார்கள், அவங்க வந்து இருக்கிறாங்க என்ற மனநிறைவு எனக்கு இருக்கு என்று நினைக்கின்ற ஒரு சிந்தனை வந்து அந்த சிந்தனை கூட எல்லா மாநிலத்திலும் இந்தியாவில் வரும். தமிழ்நாட்டில் தான் அப்படிப்பட்ட உறுப்புகளை தாராளமாக கொடுக்கின்ற ஒரு போக்கு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய செய்திகள் வருது. இப்ப ஒரு சினிமா கூட எடுத்துருக்காங்க, இந்த உடல் உறுப்புகள் தானத்தை பத்தி ஒரு சினிமா கூட எடுத்துருக்காங்க. இப்ப என்னன்னா மலர் மருத்துவமனையில ஒரு குழந்தைக்கு வந்து அங்க வந்து ஒரு ஒரு இருதயம் தேவைப்படுகிறது. அப்ப தாம்பரத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில ஒரு மூளைச்சாவு அடைந்த ஒருவருடைய இருதயம் வந்து இங்க வந்து மலர் மருத்துவமனைக்கு கொண்டு வரும். இந்த அந்த இதயத்தை இங்கிருந்து கொண்டு வருவதற்குள்ள ஒரு 30 அல்லது 35 நிமிடங்கள்ல அந்த இருதயம் வந்து சேரும். அப்ப இருதயம் வந்து சேர்ந்தப்ப உடனே காவல்துறை அதற்கான போக்குவரத்துகளை உறுதி செய்கிறது. அதற்காக திறமையாக ஓட்டக்கூடிய ஓட்டுநர் ஒருவர் அந்த ஆம்புலன்ஸ் வண்டியில வந்து இருக்கிறாரு. அந்த ஆம்புலன்ஸ் வண்டி அங்கிருந்து புறப்படுகிறது. அந்த மணிக்கணக்கு வந்து ஒவ்வொரு நிமிடமும் கவுண்ட் ஆகும் என்று சொல்லப்படுகிறப்ப ஒவ்வொரு வினாடி வந்து எண்ணிக்கை வந்து கணக்கிட்டுக் கொண்டே வரப்படுது. கணக்கிட்டுக் கொண்டே வருகின்ற போது கரெக்டாக அந்த 15 நிமிடத்துக்குள்ள அந்த 14வது நிமிடத்துக்குள்ள மலர் மருத்துவமனையில அந்த கார் வந்து நிறைந்த உடனே வாசலிலே காத்து கொண்டிருந்த அந்த பையனுடைய அந்த பொண்ணுடைய பெற்றோர்கள் உடனே மகிழ்ச்சியால உடனே புதுகரிக்கிறாங்க. உடனே அதை அந்த இதயத்தை அப்படி ஒரு பெட்டியில தூக்கிட்டு அந்த மருத்துவர் உள்ள போறாரு. உடனே அந்த ஆபரேஷன் வச்சு வச்சுட்டு சொல்றாங்க. அப்படி அந்த நேரத்தில் அந்த கடைசி 1 நிமிட நேரத்தில் தன்னுடைய மகனை அல்லது மகளை காப்பாற்றுவதற்கு ஒரு இதயம் வந்து சேர்கிற போது அங்க அந்த இடத்துல தன்னுடைய மகனுடைய மகளுக்காக இதயத்தை இதயத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் கொங்கு வேளாண் சங்கத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, வன்னியர் சங்கத்தை சேர்ந்தாலும் சரி, நாடார் சங்கத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, அல்லது உத்தராமலிங்க தேவருடைய சங்கத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வருகின்றவருடைய இதயம் என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ கொடுக்கக்கூடிய இதயம் எந்த ஜாதிக்கான இதயம் என்று எவனாவது கேட்கிறானா ஒரு பயம் கிடைச்சா போதும் அப்படின்னா. அப்ப எங்க போச்சு உங்க ஜாதிங்க? உடல் உறுப்புகளில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் மாற்றுவதற்கு அதுக்கு உங்களுக்கு அங்கே தேவைப்படும். அப்போ ஜாதி அங்கே விட்டுருங்க வர தேவை. ஆனால் இன்னொருத்தர் 2 பேர் விரும்பினா விரும்பிட்டு அவன் போயிட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே அவங்க தலையை வெட்டி போடுறீங்க, தண்டவாளம் தூக்கி போடுறீங்க. இதில் என்ன நியாயம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம். இப்போ ஜாதி அப்படிங்கிற விஷயம் என்ன இப்போ நான் விரும்பி ஜாதியை நான் ஏற்றுக்கிட்டேன் நான் என்னுடைய சாய்ஸாக ஜாதி நான் எந்த ஜாதியில் பிறந்தேன் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய சாய்ஸாக சொல்லுங்க. நான் என்ன படிக்கணுங்கிறது என்னுடைய சாய்ஸில் இருக்குது. நான் என்ன வேலைக்கு போகணுங்கிறது என்னுடைய சாய்ஸில் இருக்கு. நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறது என்னுடைய சாய்ஸில் இருக்கு. எல்லாமே எனக்கு சாய்ஸ் இருக்கு. ஆனால் நான் எந்த ஜாதி அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை, எனக்கு என்ன ஜாதிங்கிற தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஜாதி கொடுத்துருக்காங்க. அது எனக்கு கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா நான் ஒரு காலம் வந்து நான் கீழ் ஜாதிக்காரனா தீண்டப்படாமல் இருக்குன்னு நான் விரும்ப மாட்டேன். நான் வந்து ஒரு பெரிய ஆதிக்க ஜாதியாகவும் ஒரு பார்ப்பனராகவும் இருந்து கொண்டு சமூகத்தில் எல்லாருடைய தோட்டம் ஏறி உட்காந்துட்டு ஆதிக்கம் செலுத்துக்கிட்ட ஒரு ஜாதியாக இருக்குன்னு நான் நினைப்பேன். ஆனால் அது என்னுடைய கையில் இல்லை. அது எப்படியோ என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய பயாலஜிக்கல் ஆக்சிடென்ட் என்னுடைய பெற்றோர்கள் உடலிய ரீதியாக நேர்ந்த ஒரு விபத்தின் காரணமாக நான் இந்த நாட்டில் ஒரு குழந்தையாக வந்து பிறந்திருக்கேன். அப்படி பிறந்த ஒரு பயாலஜிக்கல் ஆக்சிடென்ட்ல வந்து பிறந்த எனக்கு வந்து நான் என்ன ஜாதி அப்படின்னு நிர்ணயிக்கிறது யாருன்னு சொன்னால் எங்கள் பேரண்ட்ஸ் தான் நிர்ணயிக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு யார் ஜாதி நிர்ணயிக்கிறது சொன்னால் அவங்க பேரண்ட்ஸ் நிர்ணயிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸுக்கு யார் ஜாதி நிர்ணயிக்கிறதுனா அவங்க பேரண்ட்ஸ் நிர்ணயிக்கிறாங்க.
இப்ப நீங்க போயிட்டே இருங்க ஒரு 50 தலைமுறை போங்க 100 தலைமுறை போங்க இல்ல 30 40 தலைமுறைக்கு போறதுக்கு முடி நீங்க எல்லாம் எந்த ஜாதியில இருந்தீங்க அப்ப நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய சமூகத்தினுடைய எந்த தலைமுறை வரலாறு ரெண்டு தலைமுறை தெரிய மூணு தலைமுறை வரலாறு இப்ப நீங்க பின்னாக்க போயிட்டே அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப சிம்பன்சி தான் போகும் அப்ப மனித குரங்குல இருந்து மனிதன் வந்து பரிணமித்த அந்த ஒரு மனிதன் இருக்கல அப்ப அந்த மனித குரங்குல அந்த சிம்பன்சியில மனித குரங்குல இருந்து மனிதனாக மாறிய அந்த காலகட்டத்துல அந்த மனித குரங்கு வந்து என்ன ஜாதியில இருந்து அப்ப அதுல வந்தவங்கன்னா ஒரு ஜாதிய சொந்தவனா இருக்கணும் பூர்வீக வரலாறு இருக்கணும் அப்ப எல்லாருமே வந்து அந்த 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 குரங்கு இனத்துக்கு நீங்க ஏதாவது ஜாதி இருந்தாரு அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அப்ப என்ன ஒரு அறிவியலுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நீங்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற விஷயம் என்ன இருக்கு இப்ப ரத்தம் அப்படிங்கிறது பிளட் அப்படிங்கிறது என்ன ஒரு ஜாதிக்கு ஒரு ரத்தம் ஓடுது ஒரு மருத்துவமனையில ஒரு ஆபரேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னா பி பாசிட்டிவ் வேணும் ஓ பாசிட்டிவ் வேணும் இதுதான் வந்து கேட்கறாங்க தவிர எனக்கு எந்த ஜாதிக்கார ரத்தம் வேணும் ஒரு செக்கியார் ஆபரேஷன் பண்ணாரு செக்கியார் ரத்தம் வேணும் பிள்ளை ஆபரேஷன் பண்ணாரு பிள்ளையார் ரத்தம் வேணும் கேட்கறது எதுவுமே கேட்கறது அப்போ ஒரு அன்சைன்டிபிக்கான ஒரு விஷயம் இது நான் தேர்ந்தெடுக்க போற விஷயம் இல்லை என் தலையில திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் இது நான் மாறணும் ஜாதி மாறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மதம் கூட மாறலாம்னு சொல்றேன் மதம் மாறலாம் மதத்தை மாறணும் அப்ப கிறிஸ்தவ மதத்துல நான் போயிட்டா கூட கிறிஸ்தவ மதத்துல கூட ஜாதி அங்கேயும் எடுத்துக்கிட்டா போகும் உலகத்துல எல்லா நாட்டிலும் கிறிஸ்தவ மதத்துல ஜாதி கிடையாது ஆனா இங்க வந்து கிறிஸ்தவ மதத்துலே கிறிஸ்தவ ராஜாது கிறிஸ்தவ பல்லாரு கிறிஸ்தவ பரையாரு கிறிஸ்தவ உடையாரு கிறிஸ்தவ நாடாரு எல்லாம் இங்கதான் இருக்கு எதுக்கு இங்க பைபிள்னா கிறிஸ்தவ எல்லாம் இங்க பைபிள் எங்க இருக்கா போட்டு எங்கேயாவது இருக்கா உலகத்துல எங்கேயாவது இருக்கா அப்ப ஏன் இங்க மட்டும் வந்து ஏசியின் பேரால கிறிஸ்தவ சபைக்கு போனாலும் கூட அங்கேயும் வந்து ஜாதியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்தால் இது எவ்வளவு ஒரு செல்வாக்க இந்த சமுதாயத்துல அது வந்து ஒரு செல்வாக்கை செலுத்தி கொண்டிருக்கிறதுங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க முடியும் அப்ப மதம் மாறினாலும் கூட ஜாதி இன்றைக்கு விட மாட்டேங்குது ஆனா மதம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஜாதி மாறுவதற்கு வாய்ப்பு இல்லையே வாய்ப்பு எதுவுமே இல்லை அவர் 10 வருஷம் வந்து நான் ஒரு ஜாதி இருக்கிறேன் எனக்கு பிடிக்கல இந்த ஜாதி நான் 11 வருஷம் வேற ஜாதிக்கு நான் மாற போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து முடியுமா யாருக்காவது இருக்கா இல்ல அப்ளிகேஷன் போட்டு நான் வேற ஜாதிக்கு மாற போறேன்னு சொல்ல முடியுமா டாக்ஸ் வாங்க முடியுமா ஒண்ணுமே கிடையாது அப்ப ஒரு எரிகி போன கெட்ட தட்டி போன சமூகத்துல நிலைநிறுத்தப்பட்ட ஒரு சடக்காக இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறி போயிருக்காங்க இந்த ஜாதியை குறித்து கொண்டு ஜாதி பேரால ஒரு அடையாளம் ஜாதிக்கார அடையாளம் சமூகத்துக்கு ஒரு அடையாளம் வேணும் அடையாளம் வேணும் வேண்டாம்ங்கிறத யாரும் நம்ம மறுக்கல ஆனா எந்த அடையாளம் வேண்டும் அப்படிங்கறத வந்து நம்ம தீர்மானிக்கணும் இப்ப தமிழர்கள் இந்த உலகத்துல வந்து எல்லாரும் ஒரு இனத்துக்கு ஒரு அடையாளம் வைத்திருக்கிறான் உலகத்துல எவனுமே அடையாளம் வச்சுக்கிறேன்னு வச்சுங்க நம்ம தமிழ்னு கூட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்ம உலக மனிதனா எடுத்து போயிடலாம் உலகத்துல எல்லா இடமும் ஒரு அடையாளம் வச்சிருக்கு அப்ப எனக்கு ஒரு அடையாளம் வேணும் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் அடையாளம் தமிழனாக இருக்க விரும்புறேன் நான் தேர்ந்து விரும்பி தேர்ந்தெடுக்கிறேன் மனிதனாக இருக்க விரும்புறேன் நீங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கலாம் பெயர் வச்சிருக்கீங்க அது உங்களுக்கு ஒரு அடையாளம் எல்லாருக்கும் ஒரு பெயர் இருக்கு அது அடையாளம் அது வச்சுக்கலாம் தேவை இருக்க வச்சுக்கலாம் ஆண் அப்படிங்கிற அடையாளம் இருக்கு பெண்ணுங்கிறது அடையாளம் இருக்கு இப்ப அதே கணத்தை வந்து இப்ப சர்ச் ஆண்கள் வந்து பெண்களாகவும் பெண்கள் ஆண்களாகவும் மாறிக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஆண் பெண் பெண்ணாளாக மாறக்கூடிய இருக்கு ஆனா ஜாதி மாறும் அப்படி ஜெண்டரை கூட மாறும் ஆனா காஸ்ட் மாற முடியாதவர்களுக்கு வந்து ஜாதி அப்படி ஒரு ஆண்கிற பெண் அடையாளம் இருக்கு அப்படி ஆண் பெண் அடையாளம் என்று இருந்தாலும் அந்த அடையாளத்திற்குள்ள வந்து சமத்துவம் வேதம் கூடாது என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு அந்த அடையாளத்திற்குள்ளே நம்ம இன்னைக்கு பேசுறோம் எந்த அடையாளமாக இருந்தாலும் அந்த அடையாளம் வந்து மனித மேம்பாட்டுக்கும் சமத்துவத்துடைய மேம்பாட்டு சமத்துவத்துடைய மேம்பாட்டுக்கும் மனித குலத்தை உயிர்ப்பதற்கான ஒரு அடையாளமா தான் ஒரு அடையாளம் இருக்க முடியும் ஆனா இங்க மனித உடம்புகளோட நிறைய அடையாளங்கள் நம்ம இன்னைக்கு பொறுத்துறோம் நித்தியில வர்றப்பே நித்தியில போட்டுக்கிற அடையாளத்தை வச்சு அவங்க ஜாதி அடையாளத்தை நித்தியில வந்து உபதி போடுறது உயிராம போடுறது யூராம போடுறது அப்புறம் முதுகில் வந்து போடுறது எல்லாமே எல்லா ஜாதி இப்ப தென் மாவட்டங்கள் என்னாச்சுன்னு சொன்னா இப்ப கையில வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கயிறு அடையாளம் இப்ப வந்து கலர்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாதி அவங்க கயிறை கட்டிட்டு இருக்கிறோம் இப்ப தலித் பையன் பண்ணர்கள் சொன்னா அவனுக்கு ஒரு ஜாதி அடையாளம் நாடகர்கள் சொன்னா அவனுக்கு ஒரு ஜாதி அடையாளம் இந்த கயிறு பள்ளிக்கூடத்துக்கே மாணவர்கள்லாம் வந்து இப்ப இந்த கயிறை கட்டிக்கிட்டு ஜாதி அடையாளத்தோட வராங்க ஏன்னா நீ மாற ஜாதி அடையாளத்தோட நீ ஏன் இந்த ஜாதி அடையாளத்தோட வர எந்த ஒரு வகுப்பறையில் ஒரு வாத்தியாரம் கேட்டு பயிராடிச்சு அது ஒரு பிரச்சனை இன்றைக்கு மாறி இப்போ ஒரு புதிய அடையாளமா இப்ப கலந்துருக்கு கையில வந்து அந்த ஜாதிகாரம் வந்து கயிறு எடுத்து வரணும் இப்ப தென் மாவட்டங்களுக்கு மேல போயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஜாதி எதிர்ப்பு அப்படிங்கறத பேசுவது என்பது ஒரு பெரிய நெருக்கடிக்கு இன்னைக்கு உண்டாகிருக்கு யாரும் வந்து ஜாதி எதிர்ப்பு பேசி வர முடியாது தென் மாவட்டங்களில் போய் ஒரு கூட்டங்களில் பேசணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இங்கே அங்கே போட்ட கூட்டத்தில் சொன்னாங்க தியாகவர்களும் போட்ட சுகவர பாட்டினர்களும் வந்து தென் மாவட்டங்களில் ஒரு கூட்டங்களில் பேசுவதற்கு முன்பு இங்கே கட்டாயம் வந்து முத்துராமலிங்க தேவருடைய சிலைக்கு மாலை போட்டால் அந்த கூட்டத்தில் பேசணும் என்று அவர்களை நிர்பந்தித்தார்கள் அந்த மாலையே போட மாட்டோம் நான் அதனால் கூட்டங்கள் எத்தானாலும் பரவாயில்ல என்று அவர்கள் தெரிய கொண்டதாக கூட ஒரு நிகழ்ச்சியில் பேசணும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் மாலை போடு
இந்த தென் மாவட்டங்களை தாண்டி போயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ஜாதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எதுக்கமான அடையாளமா மாறி போன விஷயமா இருக்கு. மதுரை மாவட்டத்துக்கு அந்த அட திண்டுக்கல்ல உசிலப்பட்டியில பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மிக மோசமான அளவுக்கு ஜாதியுடைய எதுக்கம் இந்த ஜாதியை வந்து கடந்து போவதுங்கிறது ஒரு ஏதாவது ஒரு காரியமாக நீங்க மாறி போயிரு. எஜுகேஷன் படித்து கல்வி எல்லாம் பெற்று வச்சிருக்காங்க அமெரிக்காவில் போய் இணையதளம் வச்சுக்கிட்டு இணையதளத்தில் அமெரிக்காவில் வச்சுட்டு அங்கே வந்து கலர்கள் தங்களுக்குள்ள இணையதளம் வச்சுருக்காங்க கவுண்டர்கள் தங்களுக்குள்ள ஒரு இணையதளம் வச்சு தான் காப்பீடு பண்ணிட்டு இருக்காங்க ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா வந்தாங்க. இப்போ இங்கே இருந்து அங்கே போனதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து ஜாதி விடாத ஒரு சூழலாம் இன்னைக்கு அவங்க இருந்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் நவீனம் ஜாதியினுடைய வடிவங்கள் வந்து ஒரு காலத்தில் மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் சாஸ்திரங்கள் பெயரால் ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் இருந்து இன்றைக்கு என்ன ஒரு புதிய வடிவாக சேர்ந்திருக்கிறோம்னா அரசியல் கட்சிகள் வந்து ஒரு ஜாதியக நிறுவனமாக இன்னைக்கு மாறி போயிருக்கு. ஒரு மாவட்டத்தில் தலைவர் வரணும் மாவட்டத்தினுடைய செயலாளர் வரணும் ஒரு ஒரு தொகுதியில் வேட்பாளர் வர வேண்டும்னு சொன்னால் அந்த மாவட்ட அந்த பகுதியில் வந்து யார் வந்து ஒரு ஆதிக்க ஜாதியில் இருக்கிறாங்களோ அவங்க தான் வர முடியுது என்பதை வந்து முற்போக்கு கட்சிகளிலிருந்து இடதுசாரி கட்சிகளிலிருந்து திமுக அதிமுக கட்சியிலிருந்து எல்லாவற்றிலும் இந்த ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருந்துட்டு ஒரு விஷயத்தை பார்க்கணும். அப்போ அந்த ஜாதி காரணமாக வந்து வர முடியும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு மதம் வந்து எப்படி ஜாதி நிறுவனம் மாறி போதும் அந்த இடத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கிற ஓட்டு அரசியல் தேர்தல் அரசியல் உபயோகப்படுத்திருக்கிற தேர்தல் அரசியல் கட்சிகளும் அப்போ ஒரு ஜாதி அடையாளத்தை வந்து கை கொண்ட ஒரு கட்சியாக மாறி போயிருக்காங்க. அப்போ இதை எப்படி மாற்றி அமைக்கிறது என்றுலாம் நம்ம யோசிக்கிறப்ப நம்ம இந்த தேர்தல் முறையை பற்றியெல்லாம் மறுபரிசல் செய்வோம். அதிகமாக ஓட்டு வாங்கினா தான் ஜெயிப்பான் என்கிற முறைக்கு பதிலாக ஏன் அப்படி ஒரு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த வீராச்சார பிரதிநிதித்துவ ஓட்டு வாங்குற முறை எந்தெந்த கட்சி எவ்வளவு ஓட்டு வாங்குதோ அந்தந்த கட்சிக்கு அவ்வளவு பிரதிநிதிகள் போகலாம் என்று சொல்லுகின்ற பல நாடுகளில் பின்பற்றப்படுகிற முறைகளை பற்றி எல்லாம் வந்து ஏன் நம்ம யோசிக்க முடியாது. அதுக்கும் இப்ப ஜாதிக்கும் நெருக்கமான இந்த தேர்தல் முறைக்கும் ஜாதிக்கும் இருக்கிற தொடர்புகளை பற்றி இப்ப நம்ம வந்து நுழுக்கமாக ஆராய்ந்து பார்த்து அந்த கருத்துக்களை வந்து நீ மக்கள் வந்து வலியுறுத்த வேண்டிய ஒரு நிலையில எனக்கு இருந்து வந்து ஆக இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லி வந்தாவே அரசியல் கட்சியினுடைய ஒரு பண்பு என்னன்னு சொன்னா எல்லா ஜாதிகளையும் உள்ளடக்கி ஜாதி கடந்து இந்திய ஜனநாயகத்தில் இருக்கின்ற சமத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு அரசியல் நோக்கத்திற்காக முன்னெடுக்கிறது தான் அரசியல் கட்சி. அங்கே எல்லாரும் சமமாக இருக்கும். அங்கே ஒரு ஜாதி கட்சியில் ஜாதிகாரங்க அரசியல் கட்சி எல்லா ஜாதிகாரங்களையும் அக்காமடேட் பண்ணுது. ஆனால் அந்த அரசியல் கட்சியினுடைய அடையாளமே இன்றைக்கு ஒரு ஜாதிகாரமாக நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம்னா ஜனநாயகம் வந்து இன்றைக்கு ஜாதியமாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான் நம்ம அதில் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த எப்படி இந்த ஜாதி எதிர்ப்பு வந்து நம்ம தமிழகத்தில் கொண்டு போக போகிறோம் எப்படி இந்த ஜாதி எதிர்ப்புக்கான இந்த இயக்கங்களை நடத்த போறோம் அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழகத்திலே உங்களுக்கு இப்ப வார்த்தைன்னு சொன்னா இந்த ஜாதி எதிர்ப்பு அப்படிங்கிற கொள்கையை வைத்து தெரிஞ்சவங்க யாருன்னு சொன்னீங்கன்னா ஓரளவு சமூகத்தினுடைய மாற்றத்தை விரும்புகிற முற்போக்கு சக்திகளாக இருக்கின்ற இடதுசாரி சக்திகள் புரட்சிகர சக்திகள் உண்மையான பெரியாரிஸ்டுகள் உண்மையான அம்பேத்கரிஸ்டுகள் உண்மையான மாவோயிஸ்டுகள் உண்மையான மனித உரிமையாளர்கள் நான் இதெல்லாம் உண்மையான உண்மையானங்கிறது அங்க இருக்கிற அங்கெல்லாம் இம்போர்ட்டே தான் வரணும் தார்மீக பொறுப்பு இருக்கு என்று கொங்கு வேளாளர் கவுண்டராக இருக்கின்ற முற்போக்கு சிந்தனையாளர் தன்னுடைய ஜாதியிலிருந்து ஒரு கொங்கு வேளாளர் சமுதாயம் வந்து ஒரு ஜாதி வரியை தூண்டி நான் தான் சமுதாயத்தின் தலைவர் என்று வருகிறார் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தில் ஜாதி இருக்கக்கூடிய அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் நண்பருடைய சுயஜாதி இருந்து கிளம்புகின்ற அந்த ஜாதி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுகிறவர்களாக போராடுறவங்க மட்டும் குறைந்தபட்சம் எதிர்ப்பு குரலை கண்டனத்தை பதிவு செய்கின்றவர்களாவது ஒவ்வொரு ஜாதியிலிருந்து அந்தந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் தங்களுடைய சொந்த ஜாதி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுகிறவர்களாக குரல் கொடுக்கின்றவர்களாக நடைபெறுகிறார். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பொது திருச்சகோல்ல வந்து பெருமாள் முருகனுக்கு வந்து ஒரு எதிர்த்து ஒரு குரல் எடுத்து சொன்னா அதை வந்து கவுண்டர்கள் சங்கம் வந்து ஒரு பந்து நடத்துறாங்க சொன்னா அதே பகுதியில் இருக்கிற முற்போக்காளர்கள் அவங்களுடைய ஜாதி அடையாளத்தையே தாங்கள் பிறந்த அந்த ஜாதி அடையாளத்தையே அந்த ஜாதி வரியை எதிர்ப்பதற்கு பயன்படுத்துவதில் தப்பு இல்லை அப்படின்னு என்னுடைய கருத்து. அப்போ அந்த என்னுடைய பேரை நான் வந்து ஜாதி எதிர்ப்பு கவுண்டர்கள் ஜாதி எதிர்ப்பு கவுண்டர்கள் ஜாதி எதிர்ப்பு வண்டியர்கள் ஜாதி எதிர்ப்பு நாடார்கள் ஜாதி எதிர்ப்பு செட்டியார்கள் என்று அந்த ஜாதி அடையாளத்தை பயன்படுத்திக் கொண்டே அந்தந்த சமூகத்தில் வரக்கூடிய ஜாதியத்தை தலைவனாக வரக்கூடிய எதிர்த்து ஒரு கருத்தை பலது உரையாடலை முன்வைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்றைக்கு உண்டு. அதுதான் வந்து ஒரு சுயஜாதி எதிர்ப்பா பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. இந்த விஷயத்தை நான் இன்னும் கிளமா கொண்டு கொண்டு போனால் பலருக்கு சங்கடமாக இருப்பான். இது வந்து இடைநிலை சாதி மட்டுமல்ல அதிக சாதியிடம் ஏற்பட்டாலும் இடைநிலை சாதி இருந்தாலும் கூட தலித் மக்கள் என்கின்ற சாதியிலும் கூட உச்சாரி பிரிவு என்று சொல்லியிருக்கின்ற இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் ஒட்டுமொத்தமாக அந்தந்த சமூகத்தில் யார் பாதிக்கப்படுறாங்களோ அது அங்கிருந்து மட்டும்தான் குரல் கேட்கும்.
மற்றவர்கள் என்ன அந்த குரல் கேட்கணும். இப்ப 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 ஒரு ஒரு பிஆர் பிரிவேஷன் சொன்னா மத்த அறிஞர்கள் எதிர்ப்பாளராக மாறாமல் அவர்களும் வந்து மற்ற ஜாதி எதிர்ப்பாளராக மாறி இருக்கிறது என்று விடுபடுகின்ற அம்பேத்கர் சொன்ன அந்த ஜாதி எதிர்ப்பு என்கின்ற ஒரு கோட்பாட்டை முன்னெடுக்கிறவர்களாக வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அப்ப இந்த இதுக்குள்ள இருக்கின்ற இதுவே கடந்து செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அப்ப இதுகெல்லாம் கடந்து செல்லுகின்ற ஒரு பரந்துபட்ட ஒரு அணியை உருவாக்கணும்னா அது இன்றைக்கு மக்கள் மத்தியில போகணும்னு சொன்னா கலை வடிவங்களாக இலக்கிய வடிவங்களாக எல்லாம் வந்து சுயஜாதி எதிர்ப்பாளர்களை முன்வைத்து நடத்தணும். இப்ப நாங்க வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து ரெட்டை கம்பர்லாம் எடுத்து ஒரு போராட்டம் நடத்தணும். அந்த போராட்டத்துக்கு யாரை தலைமையாக வச்சோம்னா கவுண்டர் பெட்டில் கவுண்டரா இருக்கிற பெரியார் கால இருக்கிறவங்கள தலை தாங்க வச்சோம். நாடாரா இருக்கிறவங்க நாடாருக்காரங்களே தலை தாங்க வச்சோம். அவர் கவுண்டர் கிடையாது நாடார் கிடையாது போய் ரெட்டை கம்பரை உடைக்கிறப்ப தான் சொந்த ஜாதிக்காரன் அப்படிங்கிறப்ப அங்க தீண்டாமை கலாம் அப்படிங்கிற இடத்துல இல்ல வர முடியும். தாங்க போய் தலித்து மக்கள் அங்க பயன்படுத்துவது கிடையாது. இப்ப ஜாதிய கூட்டம் போற கூட நாங்க இந்த பிசி பதிலாக போய் பேசுறது இடைநிலை சாதி தான் தலித்து மக்கள் பேசுறது அவசியம் இல்லை. அவனும் ஜாதி எதுக்குறாங்க பாதிக்கப்படும் அப்படி ஒரு நிலைமை அவங்க இருக்காங்க. அதனால இப்ப இடைநிலை சாதிங்கிறது ஒரு வலிமையான சாதியா இருக்கு. அப்ப இடைநிலை சாதியில வலிமையான சாதிகளாக இருக்கின்றவர்கள் தங்களுடைய சுயஜாதி மறுப்புகளோடு இன்னைக்கு வெளியே வரணும். அதற்கான அடையாளங்களோட இன்னைக்கு வந்து இயக்கங்கள் நடத்தணும் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்கு. இன்னைக்கு காவல்துறை கூட உங்களுக்கெல்லாம் அவசியமா இருக்கும். காவல்துறையை இன்னைக்கு ஒரு ஜாதி எதிர்ப்பு இயக்கத்தை நடத்திட்டு தமிழக காவல்துறையும் கல்வித்துறையும் இணைந்து ஒரு ஜாதி எதிர்ப்பு பிரச்சார இயக்கத்தை தமிழகம் வந்து திட்டமிட்டு இப்ப விருதுநகர்ல வந்து 12 நாட்கள் வீதி நாடகத்துடைய வந்து போடுறாங்க. இப்போ லாயலா கல்லூரியில் இருக்கிற அதே அந்த இடதுசாரிகளுக்கெல்லாம் நாடகம் தயாரித்து கொடுத்துருக்கிற அவர் தான் இன்றைக்கி அவங்களுக்கும் நாடகம் தயாரித்து கொடுத்து போட்டுருக்குறாங்க. இப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் போய் நாங்கள் ஒரு மனு கொடுத்த கோவில் அதிகாரி கொடுத்தப்ப அவர் சொன்னார் இன்றைக்கி வந்து காவல்துறைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய சாலஞ்சாக இருக்கு. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒரு காவல்துறையில் அந்தந்த மாவட்டத்தில் இப்போ தர்மாவட்டம்னு சொன்னீங்கன்னா தர்மாவட்டத்தில் இருக்கிற குறிப்பிட்ட பகுதியில் கல்லாடப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து காவல்துறை அதிகாரிகளாக போடாதீங்க. விருதுநகர் மாவட்டம் நாடக சட்டங்களை போடாதீங்க. கொங்க மாவட்டத்தில் கவுண்டர்களை போடாதீங்க. வேறு சாதியை சேர்ந்தவர்களை வந்து அங்கே போடுங்க. போட்டா போட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு சுயஜாதி தன்மையோட அவங்க வந்து ஜாதி இதெல்லாம் வந்து மறைப்பதற்கான முயற்சியாக ஈடுபடுறாங்க. ரொண்டுரிமை தடுப்பு சட்டத்தின் ஒரு வழக்கு வச்சுன்னா அது உடனே சமாதானப்படுத்திட்டு அங்கே போகிறாங்க. வழக்கு நடத்துறதுக்கு அதிகாரிகள் போகிறாங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அப்போ இந்த மாதிரி உள்ளவங்க மாற்றி போடுங்க என்ற ஒரு கருத்தை நாங்கள் முன் வச்சப்ப நீங்க சரியான கருத்து தான். ஆனா காவல்துறையில வருகின்றவர்கள் 4 ஜாதிகளுக்கு உள்ளதா பிசிங்கிற பயிலத்திற்கு தெரிஞ்ச வந்துட்டு இருக்கிறாங்க. நாங்க எப்படி பிட் பண்றது இது அதிகாரிகளாக இருக்கிறவங்க நினைக்கிறேன். அப்ப நீ காவல்துறை கட்ட ஒரு ஜாதியத்தினுடைய ஒரு குறியீடாக இந்துத்துவாதங்களுடைய குறியீடாக மாறி போயிருக்கிற ஒரு சூழ்நிலையிலும் நம்ம இதை பற்றி எல்லாம் இன்றைக்கு கலந்து விவாதிக்க வேண்டிய ஒரு நிலையில இன்றைக்கு இந்த இயக்கத்தை கொண்டு போவதற்கு நான் வைக்கின்ற உங்க கருத்து சுயஜாதி எதிர்ப்பாளர்கள் சுயஜாதி எதிர்ப்பு இயக்கங்களை குறைந்தபட்சம் நாம் முன்னெடுத்து இந்த கலைத்துவத்தில் ஜாதிகளுக்கு ஒரு கடிவாளம் போடுகின்ற ஒரு சின்ன முயற்சியிலிருந்து நம்முடைய பயணத்தை தொடங்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.